ஓ யூரோப் நார்த் அமெரிக்கா இந்த மாதிரியான காண்டினென்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கு ஈக்குவலான மார்க்கெட் வந்து சீரீஸ்க்குமே இருக்கும். அதனால தைரியமாக சீரீஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சீரீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தலை காட்டுது. இந்த டைமில் பொன்னியின் செல்வன் மாதிரியான ஒரு பெரிய ப்ராஜெக்டை கையில் எடுத்து பண்ணுறதுக்கு எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரெடியாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அது ஒரு பொன்னியின் செல்வன் வந்து ஒரு பீரியட் கதை வேறு. ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட், ப்ரொமோஷன் காஸ்ட், அதுக்கப்புறம் இதை ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்மோட கான்ட்ராக்ட் போடணும், நெகோசியேஷன், சாக்ரிஃபைஸ், காம்ப்ரமைஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிஸ்க்கு சிக்கல்களுக்கு நடுவில் இந்த சீரீஸ் பண்ணணுமா, பெட்டர் நம்ம சேஃபர் சைட் நம்ம வந்து பேசாமல் சேஃபர் சைட் நம்ம படமாக பண்ணிடலாம், ஒரு படமாக பண்ணிடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ மிகப்பெரிய காப்பியத்தை வந்து ஒரு 2.5 மணி நேரம் படத்தில் வந்து கொடுக்கறதுங்கிறது அது வந்து ஒரு ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்காது. ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கதைக்கு கொடுக்குற செய்கிற துரோகமாக தான் நான் பார்ப்பேன். ஒரு ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6 பார்ட் எடுக்கணும். ஒவ்வொரு பார்ட்டும் 3 மணி நேரம் ரன் டைமில் எடுக்கணும். அப்படி ஒரு 6 பார்ட்டாக நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து லாஸ்ட் பார்ட் வரைக்கும் வர அந்த கேஸ்டிங் க்ரூக்கு கால் ஷீட் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. ப்ரொடக்ஷன் கிட்டேருந்து கேஷ் ஃப்ளோ, ஃபண்ட் ஃப்ளோ ப்ராப்பராக இருக்கணும். நிறைய டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் குவாலிட்டிஸ் எதுவுமே நடக்காமல் இருக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து சீக்வல்ஸுக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இல்லை. என்ன தான் சிங்கம் ஃப்ரான்ச்சைஸ், காஞ்சனா ஃப்ரான்ச்சைஸ்ன்னு சொன்னாலும் அது வந்து ஒரு ப்ராப்பர் சீக்வல் கிடையாது. அதுதான் உண்மை. ஒரு ப்ராப்பர் சீக்வல்னு பார்த்தா விஸ்வரூபம், விஸ்வரூபம் 2 அதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பர் சீக்வல். ஆனால் அந்த சீக்வலுக்குமே வந்து ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கல. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பண்ணுமா அப்படின்னு பார்த்தா எப்போவுமே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு ப்ராடக்டை தான் பார்க்கும். அந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட் இருக்கா, இருக்குன்னா படம் பண்ணுவாங்க, இல்லைன்னா விட்டுருவாங்க. ஸோ கலைக்காக படம் பண்ணுறதுனால மட்டும்தான் பொன்னியின் செல்வன் மாதிரியான திரைப்படத்தை எடுக்க முடியும். அதுதான் உண்மை. இப்போ கலைக்காக யார் படம் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா கமல் சார், செல்வராகவன் சார், பார்த்திபன் சார், இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கமல் சார் வர வாய்ப்பு இல்லை, பிகாஸ் அவர் பாலிடிக்ஸ் போயிட்டாரு. இப்போ பார்த்திபன் சார், செல்வா சார், இவங்க 2 பேரால் மட்டும்தான் பொன்னியின் செல்வன் எடுக்க முடியும். எடுக்க முடியும், இந்த சென்ஸ் மேக் பண்ண முடியும். பட் ஃபண்ட், இவங்களை நம்பி யார் ப்ரொடியூஸ் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா இவங்களை நம்பி யார் ப்ரொடியூஸ் பண்ணுவா, செல்வா சாரை நம்பியோ பார்த்திபன் சாரை நம்பி ப்ரொடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு எந்த ப்ரொடக்ஷன் ரெடியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை. அவங்களே தான் செல்ஃபாக ப்ரொடியூஸ் பண்ணணும். அவங்க பண்ணுற ஆட்கள் தான் அவங்க. பட் இட் ரெக்வர்ஸ் ஹியூஜ் அமௌண்ட். அவ்வளோ பணம் அவங்ககிட்ட இருக்குமான்னு எனக்கு தெரியல. இதுக்கு என்ன ஒரே வழி அப்படின்னா பொன்னியின் செல்வனுடைய டைஹார்ட் ஃபேன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணி அந்த ஃபண்டில் சீரீஸோ படமோ எடுத்தால் தான் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது விஷுவலாக வெளிவரும். ஸோ இதுதான், இட்ஸ் அன் அக்லி ட்ரூத். அப்படி யாராச்சும் பொன்னியின் செல்வன் எடுக்க போகிறோம், ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட வந்தாங்கன்னா கண்டிப்பாக என்னோடய கான்ட்ரிபியூஷன் இருக்கும்.